सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोऽस्तु ते वेल्वेल्मुरुगा வெற்றிவேல்முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியகம் வழங்கும் ராசிமலை நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷே. தினம் தினம் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அஸ்ட்ராலஜர் டீம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக திருமண பொருத்தம், வைதிக வாஸ்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூமராலஜி, அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்துக்கு நேரம், அதாவது ஒவ்வொரு நிச்சயதார்த்தம், எந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டடிக்கலாம், காது குத்தலாம், இந்த மாதிரி லௌகீக விஷயத்திற்குண்டான அற்புதமான நேரத்தை குறித்தல், இது போன்ற அனைத்துமே நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்கா. அடுத்து விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா ப்ரோக்ராம், ஏற்கனவே ஒரு பேட்ச் ஃபுல்லாகிட்டாங்க, அடுத்த பேட்சும் இப்போ வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுலேயும் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத சாது யாத்திரை, இந்த சாது யாத்திரைக்கு நிறைய பேர் இதுக்கு வந்து பங்கெடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் வந்து 15-16 வந்து சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பும் மகேஸ்வர ஹோமம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்களும் கலந்து கொள்ளணும். திருவண்ணாமலை சாது யாத்திரை நீங்களும் கலந்து கொள்ளணும்னா 7397394829 7358409425 இந்த எண்ணுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில் அனுப்புவாங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய தடங்கள் இருக்கும்போது எந்த தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷம், அந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும், நரசிங்கருக்கு வந்து பானகம் வைத்து நிவேத்தியம் பண்ணி அந்த பானகத்தை நம்ம வந்து உட்கொள்ளணும். அதே மாதிரி யாருக்கிட்ட மனநிலை சரியில்லையோ, மன உபாதைகள் இருக்கோ, நரசிம்மருடைய பானகம் சாப்பிட்டா மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நரசிங்கருங்கிறது கெட்டதை அழித்து நல்லதை தரக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர். அதனால் இந்த வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 31-2022 ஸ்ரீபல வருஷம், தை மாதம் 17 திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி த்ரயோதசி, மாலை 4 மணி 4 நிமிடம் வரை. பின்பு சதுர்தசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ரோஹிணி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி மாத சிவராத்திரி இருக்குது, அதேமாதிரி சர்வோதய நாள். இன்றைக்கி பார்த்துட்டேன்னா காந்திஜியோட அமரத்துவ தினம். சரி, இன்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கி நட்சத்திரம் வந்தது பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் அதாவது அழகு கலை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்திருக்கோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், பேங்க்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கோம், சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, பண வர்த்தகம், அதே மாதிரி மணி எக்ஸ்சேஞ்சர் வச்சுருக்கோம், ஃபாரெக்ஸ் வச்சுருக்கோம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வண்டி வாகனம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய காஸ்ட்லியான கூட்ஸு வெள்ளி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி உண்டான நட்சத்திரம் சிறந்ததாக இருக்குது. ஆமாம் சார், நீங்கள் சொல்லக்கூடிய தொழில் தான் நான் பண்ணிட்டுருக்கேன், பட் எனக்கு சரியாக வரமாட்டேங்கிறது அப்படின்னா, நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு 2 தீபம் ஏற்றுங்க, நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகும். இன்றைக்கி உண்டான நட்சத்திரத்தின் சிறப்புகள் பார்த்தோம் இல்லையா. நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல நாளுங்க, நிறையா நல்ல காரியங்கள் நடக்கும். இப்போ 2-3 நாள் கழித்து சில காரியங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்கு இன்றைக்கி நிறையா பிளான் பண்ணி வைப்பீங்க. நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்ப்பீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலே படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுறது, தெய்வீக வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் பெரிய நம்பிக்கை வச்சால் தான் நடக்கும். அந்த மாதிரி நம்பிக்கையை வைத்து இன்றைக்கி ஒவ்வொரு காரியத்தையும் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறக்கூடிய நாளாக இருக்கும். காலை வேளைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அதே மாதிரி வழக்குகள் இருக்கிறவாளுக்கும் அந்த காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேர்களே, பெருமையான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மிருகசீரிஷம், மேலும் கிருத்திய நட்சத்திரம் இருக்கிறவளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்க இல்லாத போது அவங்கள பற்றி இன்னொருத்தர் சொல்கிறாங்க, அதை பெருசாக கேட்காதீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேசும்போது சில டைம் லூஸ் டாக் விட்டுருவோம், மற்றவங்கள பற்றி பேசுவோம், இல்லை நம்மளை பெருமையாக பேசுவோம், இல்லை மற்றவங்கள பெருமையாக பேசுறதான் நினச்சி அவாகிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவோம். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணத்தை வேண்டாம்,
முக்கியமான காரியங்களில் கையெழுத்து போடும்போதோ மற்றவங்களை சிபாரிசு பண்ணும்போதோ நம்ம சிபாரிசு பண்ணுறவங்க உண்மையாகவே அதற்குண்டான ஒரு கான்ஃபிடண்ட்டான உண்மையான பலம் பொருந்தவர்களா அப்படின்னு பார்த்துட்டு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தெரியாமல் எந்த காரியத்தும் பண்ணுறதாகவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள், இன்பங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களாக இன்றைக்கி நடக்கும். அதே சமயத்தில் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகக்கூடியதாக, ரொம்ப நாள் பிரிந்தவர்கள் அதே மாதிரி பேசாத இருந்தவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். திருமண காரியங்கள்னால் கைகூடும். ரொம்ப நாள் பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு ஃபண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் நடக்கக்கூடியதாக இருக்கும். யாரும் பணம் வர்த்தகம் சம்மந்தமான இதை பண்ண இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குறுக்கு வழியில் வந்து ஏதாவது ஒரு பணம் கேட்டானா அதை நிச்சயமாக நம்ப வேண்டாம். அதே சமயத்தில் நேர்மையான வழி என்றைக்குமே கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப வயசானவா தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, செல்வங்கள் கூடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு நிச்சயம் வேலை மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டிலேருந்து வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகணும், இங்கே இருக்கிற பிரச்சனை தாங்க முடியல, கூட வேலை செய்கிறவாளுடைய பிரச்சனை, நான் எதுக்கெடுத்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்கான்ற கவலைகள் போகும். நல்ல மடமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா முந்தி இருந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படிங்கிறத நீங்களே உங்களை இறக்கி கொண்டு யோசிக்க வேண்டாம். எல்லா விஷயங்களும் மாறக்கூடிய சூழ்நிலையாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது சிறிது அக்கறை என்பது தேவை. அதே மாதிரி வேலையை கொடுத்து அந்த வேலையை ரொம்ப அழகாக எடுத்து முடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கஷ்டம் இருக்கும் எல்லா மனிதருக்கும், அதை தாண்டி வர்றது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தினம் வழிபாடுங்க. சிம்மராசி நேர்களே, யதார்த்த கோபம் சில நேரங்களில் நல்லது தான், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அது தப்பாக மாறக்கூடியதாக இருந்துருக்கும். ஏன்னா உங்ககிட்ட நியாயமான விஷயங்களுக்காக கோபப்படுவேன், நியாயமான விஷயங்களுக்காக ஆத்திரப்படுவேன், நியாயமான விஷயங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் போராடி நிற்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு பிரயாணங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக மாறும். சொந்த பந்தங்கள் மத்தியில் பார்த்துட்டேன்னா நல்லா பேசுவாள், டக்குன்னு ஒரு காரியத்தை சொன்னது செய்யலைன்னா டக்குன்னு கோவப்படுவேன், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடுவேன். நாலு பேர்த்து முன்னாடி ஒருத்தர் சொல்லும்போது அதுக்கு அவளுக்கு அவமானமாகப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறது, அவாட்ட இருக்க குற்றம் குறைகளை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸராக இருந்துருக்கிறவங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்துருக்கவங்க, பெரிய பெரிய அதிகாரியாக இருந்துட்டுருக்கவங்க, மிகப்பெரிய பொறுப்புகளில் மந்திரி, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா மிகப்பெரிய அரசாங்க போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, நிறைவான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். போட்டா போட்டி போட்டாவோ உங்களை விட்டு விலகி போயிடுவா. திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல சூழ்நிலைகள், ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள், 1 வருஷம் 8 மாதத்துக்கு இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். நிதானங்கள் குறையும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு இடத்துல பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் இல்லாத பொழுது இவாளை தெரியும் அவளை தெரியும் அவாட்ட பெருமையாக பேச வேண்டாம். ஒருவேளை அவளுக்கு உண்மையாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் பொய்யாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், நம்பிக்கை கெடும்னு சொல்லுவாள். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஒரு முடிவெடுக்கும்போது சில நேரங்களில் கடைசி நேரத்தில் 60% முடிஞ்சு 40% பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். பண வர்த்தகம் உங்களுக்கு சுமூகமாக முடியும். கல்யாணம் மண்டபம் வச்சுருக்கோம், வீடு வாடகை கூட்டுருக்கோ, லேண்ட்லோடாக இருந்துருக்கோ, குடோன் வாடகை கூட்டுருக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கோம், பூமி சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோ, அதே மாதிரி நீர் சம்மந்தமாக ஜூஸ் கடை, பழக்கடை, மார்க்கெட்டில் ஒர்க் வச்சுருக்கிறவங்க, வாஸ்து நிபுணராக இருந்துருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும். சில விஷயம் மனசில் குழப்பம் இருக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அந்த குழப்பம் தீர்ந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருத்தர் பேசலாம், பேச்சுக்கு பேச்சு வளரும்பொழுது இல்லாத விஷயத்த நம்மளே பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேச்சு அப்படி மாற வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவசரத்தில் முடிவெடுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பண வர்த்தகத்தில் கவனம் என்பதை, வைத்த இடத்தில் வைத்த பொருளை வைக்கிறது, திருப்பி அந்த பொருள் சேஃபாக இருக்கும், நம்மளே யாரும் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் வராது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிற பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, காளி வழிபாடுங்க, அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும், குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும், திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும்.
ரொம்ப நாளாக நடைபெறாத நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் மற்றவர்கள் மூலமாக நமக்கு வரும். பிஸ்னஸ் பாஸ்னர் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். மற்றவா பேரில் என் மனைவி பேரில் இந்த தொழில் நடத்துகிறேன், என் கணவர் பேரில் இந்த தொழில் நடத்துகிறோம், குழந்தைகள் பேரில் நடத்துகிறோம், அல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நடத்துகிறோம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருந்த சில பயம் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலைகள் வேண்டாம். பிறருடைய ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கும். வரவும் செலவும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது, பிரயாணத்தை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் ஒரு விஷயத்தை சொல்கிறா, அதை பெருசாக ஸ்ட்ரெஸ்டாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப அன்பானவா பிரியமானவா ஏதாவது சொன்னால் அப்பப்போ மன சங்கடப்படுவேன், கொஞ்சம் நேரம் நிதானமாக உட்காந்து யோசிப்பேன். அப்படி யோசிக்கிறது பழைய விஷயங்களும் இப்போ இருக்கிற விஷயங்களும் எதிர்கால விஷயங்களும் நினைக்கிறது தப்பு கிடையாது. தெய்வீகத்தன்மையோடு சேர்ந்து வரும்போது உங்களுக்கு இன்னும் பலம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகிறதுக்கு இறைவன் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வெற்றிகள் கூடி வர்றதுக்கு இறைவன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் வெற்றியை தரக்கூடிய வழிபாடு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாடு சொல்லிட்டேன், குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் விரையும் ஒரு பக்கம் லாபம், ரெண்டுமே இருந்துருக்கும். ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னா ஸ்கூல் வச்சுருக்குறவா, அதே மாதிரி கோயிலுக்கு முன்னாடி மலை கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுருக்கிறவங்க, விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். ஃப்ரேம் கடை பண்ணிட்டு இருக்கிறவா, அதேமாதிரி சுவாமி படம் ஃபோட்டோ கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும். சைக்கிள் பஞ்சர், அதே மாதிரி பஞ்சர் கடை வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்திங்கன்னா துணி சம்மந்தமான வர்த்தகம், அதாவது கார்மெண்ட்ஸு, துணி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த பண சம்மந்தமான விஷயம், டெய்லி கட்டக்கூடிய சிட்டு, டெய்லி கட்டக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ரொம்ப நாளாக சேமித்து வச்ச ஒரு பணம் வரும்போது ஒரு மன நிம்மதியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டானதும் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா வெளியில் சொல்ல மாட்டேன், சில காரியங்களை முடித்ததுக்கப்புறம் அந்த காரியங்கள் லாபகரமாக முடியும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துப்பீங்க. குறுகிய காலத்தில் நல்லா சம்பாத்தியம் பண்ணணுங்கிற ஆசைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்திருக்கு. இரும்பு சம்மந்தமான துறை பண்ணிட்டுருக்கோம், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பார்சல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த காரியத்தை நம்ம வந்து இந்த தொழில் ரீதியான ரகசியத்தை நம்ம கூட இருந்தால் 4 பேர்த்த சொல்லி கொடுத்தோம்னா நல்லது தானே, கிடையாது. அவர்களை அதை கற்றுக்கொண்டு உங்களுக்கே போட்டியாக வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு, கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக நடக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 4 பேர் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் நல்ல ஒரு டெக்னிக் தெரிஞ்சவொன்னே அந்த டெக்னிக் மூலமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்ககிட்ட கேட்டு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறது அளவே தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஃபேமிலி, அரசியல், தொழில் 3 விஷயங்களையும் உங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். இருப்பினும் அதை பார்த்து தெரிஞ்சு அதில் சமாளித்து வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. இன்றைக்கி ஆன்மீகத்தால் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு பிரச்சனையை விட்டால் இன்னொரு பிரச்சனை இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, சார் எனக்கு ஒரு விடையே கிடைக்காதா, நான் என்ன சார் பண்ணுவேன், மனசில் இருக்கக்கூடிய பெரிய துன்பமாகவே இருந்துட்டுருக்கேன், நான் வந்து கொஞ்சமாவது எனக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்காதான்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் விட்டால் அடுத்த ப்ராப்ளம் விட்டால் அடுத்தது இப்படி வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்குறவா, இன்றைக்கி அவங்களுக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரம்மா விஷ்ணு சிவன் திருமூர்த்தி, இந்த திருமூர்த்தியோடைய அவதாரங்கள் பார்த்துட்டிங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லுவாங்க. எதை படைத்து, எதை காத்து, எதை அழித்தல், இந்த 3 விஷயத்தை நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். படைத்த உங்களை நன்றாக காக்க வேண்டும், நன்றாக காற்ற விஷயங்கள்லேருந்து கெட்டதை அழிக்க வேண்டும். இந்த 3க்கும் உரிய நாதர் பிரம்மா விஷ்ணு சிவன். இந்த 3 பேருக்கும் 3 தீபங்கள், மும்மூர்த்திகளுக்கு 3 தீபங்கள் ஏற்றலாம், இல்லைன்னா 6 தீபம் ஏற்றலாம். இப்படி தீபங்கள் ஏற்றி ஃபஸ்ட்டு பிரம்மனே நமக, விஷ்ணவே நமக, சிவாய நமக, இல்லைன்னா ருத்ராய நமக, பிரம்மனே நமக, விஷ்ணவே நமக, ருத்ராய நமக, பிரம்மனே நமக, விஷ்ணவே நமக, ருத்ராய நமக, இப்படி 11 தடவை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நல்லா ஜபிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜபிச்ச மந்திரத்தை மனதில் நினைத்து கொண்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாக தியானம் இருக்கணும். இப்படி காலை, மதியம், மாலை
மூன்று வேலைகள் வீட்டில் இருக்கிறவா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது வேலை செய்கிறவா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காவு ஒதுக்கி நீங்கள் செய்கிறது இந்த மூன்று காலம் திரிகாலம் இந்த மூன்று காலங்கள் இந்த தியானம் பண்ணால் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். முடியாதவா ரெண்டு காலங்கள் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதை கோயிலில் அர்ச்சகராக இருப்பா கோயிலில் வேலை செஞ்சுருக்கா கவலைப்பட வேண்டியதில்லை, ஏன்னா சுவாமி மூலஸ்தானத்திலே செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுமாதிரி வீட்டில் இருக்கிறவா வீட்டிலோட பூஜா ரூமில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து பேச்சுலர் ரூமில் இருக்க தாராளமாக கண்ண முடி உட்காந்து இந்த சுவாமியை வேண்டி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விளக்கேற்ற முடியாதவா கூட தியானத்தின் மூலமாக அதை பண்ணிக்கலாம். ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் படைத்தல் காத்தல் அழித்தல் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொன்றை தாண்டி இன்னொரு பிரச்சனை வர்றதுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து பூர்ணமாக உங்களை விட்டு போகிறதுக்கும் இந்த வழிபாடு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு ஒரு மனிதன் தீர்வு காண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா நம்ம சக்தியினால் முடியாது, இறைவனுடைய சக்தியினால் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இறைவனுடைய சக்தியை கொண்டு ஆகர்ஷணத்தை கொண்டு அவரின் பலத்தை கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம நிகழ முடியும். அர்ஜுனர் சொல்கிறார், அர்ஜுனா என் சக்தியை கொண்டு நான் காப்பாற்றுவேனா? கிடையாது, தெய்வீக சக்தியை கொண்டு நீ வந்து உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் உனக்கு கொடுத்த கடமைகளையும் முடிக்க வேண்டும்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், தன் சக்தி போதாது, தெய்வீக சக்தியின் மூலமாக நீ உன்னை வந்து பிரதிபலிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் எதை கொண்டு பிரதிபலிக்கணும்? தெய்வீக சக்தியின் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும். அந்த தெய்வீக சக்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வர முடியும். தெய்வீக சக்தி என்றால் என்ன? இறைவனை நிலைநிறுத்தி அந்த நிலையில் இருக்கக்கூடிய நிறுத்தி அந்த பிரச்சனைகளை அவன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நான் சொன்ன பிரம்மா விஷ்ணு சிவ ஆராதனை. இந்த பிரம்மா விஷ்ணு சிவ ஆராதனை நமக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதை எத்தனை நாட்கள் செய்கிறது அந்த பிரச்சனைகள் முடிகிற வரைக்கும் இந்த வழிபாடை செய்துக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா டே டு டே லைஃப்பில் என்னை எல்லாரும் அவமானப்படுத்துகிறேன், நான் அவமானப்பட்டுருக்கேன், பண விஷயத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், குடும்பத்தில் ஒற்றுமைகள் கிடையாது, இந்த உலகம் என்பது என்ன, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு கிடைக்காத, நான் மிகப்பெரிய நோயினால் பாதிக்கப்பட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வந்துட்டுருக்கேன், நான் வெற்றி பெற்று வரமாட்டேன்னா, தொழில் எனக்கு கிடைக்குமா கிடைக்காது, இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு விஎஸ்எம் ப்ரோக்ராம் மிகப்பெரிய ஒரு தீர்வாக மாறும். உங்களுக்குள் மாற்றத்தையும் வெற்றியும் திறக்கிறதுக்கு இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் உங்கள் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதாக இருக்கும். ஆக நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா 7397394829 சாது யாத்திரை. சாது யாத்திரையில் மகேஸ்வர ஹோமம், சாதுக்களுக்கு அன்னம் பாலிப்பு, அதே போன்று உங்கள் கையினால் நீங்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்னம் மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் தினம் தினம் இன்றைக்கி என்ன செஞ்சோம் நேற்று என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஒரு தடவை ஒரு விஷயம் செஞ்சால் அது மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பலனாக இருக்குன்னா அது திருவண்ணாமலை செய்யக்கூடிய சாது யாத்திரை தான். இந்த சாது யாத்திரை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலத்தை உங்களுக்கு தெரிய வைக்கும். அக்னி க்ஷேத்திரமான திருவண்ணாமலையில் ஒரு காரியம் பண்ணும்போது அது இறைவனுக்கே செய்த அற்புதமான காரியம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா, ஆன்மீக பணி பண்ணணும்னு நினைக்கிறவா 7358409425 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.